போலவே மிக மோசமான அற அவ ஒரு அவலமான நிலை இந்த ஆண்டு தள்ளப்பட்டது. அரசியல் சட்டத்தை இயற்றிய சொன்ன அம்பேத்கர் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு கொள்கைக்காகத்தான் போராடினார். அது சாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் த காஸ்ட் என்று ஒரு மிகப்பெரிய ஆய்வையே துவங்கி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் இங்கே தன்னுடைய அனைத்து வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை ஒரே ஒரு கருத்தை மையமாக அமைத்தார். அதுதான் கடவுள் மறுப்பையே கூட சொன்னார். 100 ஆண்டுகள் கழித்து இன்று அந்த சாதி வரி தலைப்பிக்கு இருக்கிறது என்றால் நாம் வரலாற்றில் எந்த பாதையை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பரிசீலித்தாக வேண்டும். சாதி ஒழிப்புக்கு அம்பேத்கர் காட்டிய வழி கலப்பு திருமணம் மட்டுமே, சாதி மறுப்பு திருமணம் மட்டுமே சாதியை ஒழிக்கும் என்பதை அம்பேத்கர் காட்டிய அடிப்படையான வழி. தந்தை பெரியாரும் சாதி ஒழிப்பிற்கான அடிப்படை விஷயமே கலப்பு திருமணம்தான், சாதி மறுப்பு திருமணம்தான் என்பது தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழி. தமிழ்நாடு தமிழருக்கே என்று அவர் தந்தை பெரியார் ஐயா அவர்கள் சொன்னது கூட சாதி ஒழிப்பதற்காக சட்டம் ஏற்ற வேண்டும். அது இந்தியாவிலே இருந்தால் சட்டம் ஏற்றுக் கொள்ள முடியாது. அது தமிழ்நாட்டு தனியாக பிரிந்து சாதி ஒழிப்பிற்காக சட்டம் ஏற்ற வேண்டுமானால் அது தமிழ்நாடு தனியாக சாதி ஒழிப்பிற்காகத்தான் தமிழ்நாடு. ஆக இந்த 2 மாபெரும் மேதைகள் சொன்ன கருத்தை காலிலே போட்டு விதித்துவிட்டு இன்று சாதி சங்கத்தினுடைய தலைவர்கள் சாதியை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய உழைக்கும் மக்களை சொந்த சாதி மக்களை கேவலம் இன்னைக்கு இந்திய எக்ஸ்பிரஸிலே இந்த மண்ணை சேர்ந்த ஒரு சாதி கட்சியைச் சேர்ந்த தலைவர் யாரும் கலப்பத்திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. மிக கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் செய்த பணிகள் போதாது. முற்போக்கு வேதமென்று கொண்டு வரலாற்றை திசை திருப்பி இன்று என்ன கேவலம் இந்த கீழமன்மையிலே 1968களிலே 43 பேர் கீழமன்மையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். இன்று 40 வருடம் கழித்து 6 மணி நேரமாக 400 குடிசைகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. பெரும் கும்பலால், 2000க்கும் மேற்பட்ட கும்பலால், காவல்துறையினுடைய உதவியோ என்ன செய்து இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த அரசுக்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எங்கே மக்கள் கிளர்ச்சி? எதையுமே காணவில்லை. ஆக நாம் எங்கோ வழிதவறி வந்து விட்டோம் என்பது போல நமக்கு தோன்றுகிறது. அம்பேத்காரையும் தந்தை பெரியார் அவர்களையும் கைவிட்டுவிட்டு நாம் எங்கோ வந்து நின்று கொண்டிருக்கிறோம். பரிதாபகத்துக்குரியவை அங்கே தெற்கே ஆயிரக்கணக்கான மக்கள் சாதி சமூகத்திலே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே மேற்கே ஒரு பெரும் சாதி கலப்பு திருமணத்தை மறுத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே வடக்கே 100க்கணக்கான குடிசைகளை எரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கே இருக்கிறோம் நாம்? எனவே சோழர்களே, வரலாற்றை நாம் மறுபரிசீலனை செய்ய சொல்லே ஆக வேண்டும். அடிப்படையான காரணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் கட்சிகள், தேர்தலை நம்பி இருக்கின்ற கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் இந்த கட்சிகளுக்கு நம்மை இட்டுக் கொண்டது வந்து சென்று விட்டார்கள். தேர்தலுக்காக அந்த சாதிக்காரனை நிறுத்துவதும், தேர்தலுக்காக அந்த சாதி ஓட்டுகளை வாழ்த்துவதும் என்ற அடிப்படை காரணத்தை காட்டி அம்பேத்காரையும் பெரியாரையும் இன்று எங்கோ புறந்தழுகின்ற நிலைக்கு வந்துவிட்டது இந்த சமூகம். எனவே தோழர்களே, இது ஒரு பொறி. இந்த பொறியை நாம் சரியாக புரிந்து கொண்டு வரலாற்றை அகற்றவில்லை என்றால் இன்னும் கேட்பாரற்றையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் கேட்பாரற்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருவார்கள். எனவே சமூகத்தில் நாட்டவர்கள் பெரியாரை சரியாக புரிந்து கொள்ளுகின்றவர்கள், அம்பேத்காரை சரியாக புரிந்து கொள்கின்றவர்கள் நாம் அடுத்த கட்டத்திற்கு இதை நகர்த்தியாக வேண்டும். எனவே நாம் இப்பொழுது கோவையிலே இங்கே துவங்கி இருக்கின்ற இந்த பொறியானது தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் புதிய வேகத்துடன் கிளம்பி சாதி ஒழிப்பு நம்ம தந்தை பெரியார் திராவிட கழகத்துடைய அலுவலகம் சென்ற ஆண்டு 200 சாதி மறுப்பு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறோம். எனவே
இது அந்த 200 இந்த வருடம் 400 ஆக வேண்டும், 400 800 ஆக வேண்டும். இன்றைக்கு அறிக்கை விடுகின்ற தலைவர்கள் நம்மை வந்து கேட்கட்டும், நாம் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். எனவே அம்பேத்கர் சொன்ன சாதி ஒழிப்பு, அம்பேத்கர் சாதி ஒழிப்பு சொன்ன கலப்பு திருமணம், சாதி வரிப்பு திருமணம், தந்தை பெரியார் சொன்ன சாதி நாம் தொடர்ந்து செய்வோம் சாதி ஒழிப்பு, அதுதான் சிறந்த வழி என்று கூறி வாய்ப்பு நன்றி வணக்கம்.